நேர்களுக்கு வணக்கம் கேரளா ஸ்டைல் வறுத்து அரைச்ச முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் மசாலாவிற்கு தேவையானது சோம்பு அரை டீஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் ஐந்து கிராம்பு இரண்டு பட்டை ஒரு இன்ச் துண்டு ஏலக்காய் இரண்டு தேங்காய் அரை மூடி துருவியது இப்போ கிரேவிக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் முட்டை நான்கு வேக வைத்தது தேங்காய் எண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் கால் கப் நறுக்கியது கறிவேப்பிலை சிறிது இஞ்சி ஒரு இன்ச் துண்டு பூண்டு ஐந்து பல் நறுக்கியது பச்சை மிளகாய் இரண்டு நறுக்கியது தக்காளி இரண்டு நறுக்கியது இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல முட்டையை வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு ஒரு வானலியை அடுப்பில் வைத்து அதில் தேங்காய் மசாலாவிற்கு கொடுத்துள்ள சோம்பு மல்லி மிளகு வரமிளகாய் கிராம்பு பட்டை மற்றும் ஏலக்காயை போட்டு ஒரு நிமிடம் நல்ல மனம் வரும் வரை வறுத்து கொள்ள வேண்டும் பிறகு அதில் துருவிய தேங்காயை சேர்த்து நன்கு பொன்னிறமாகும் வரை வளக்கி இறக்கி சில நிமிடங்கள் குளிர வைத்து மிக்சி ஜாரில் போட்டு கால் கப் நீர் சேர்த்து நன்கு அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு ஒரு வானொலியை அடுப்பில் வைத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதும் வெங்காயம் இஞ்சி பூண்டு மற்றும் கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும் பிறகு தக்காளியை சேர்த்து உப்பு மற்றும் சிறிது நீர் ஊற்றி மூடி வைத்து தக்காளி வதங்கும் வரை வேக வைக்கவும் தக்காளி வெந்ததும் அதில் அரைத்து வைத்துள்ள மசாலாவை சேர்த்து கிளறி தேவையான அளவு நீரை ஊற்றி சில நிமிடங்கள் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் இறுதியாக வேக வைத்துள்ள முட்டைகளை சேர்த்து ஒரு நிமிடம் நன்கு கொதிக்க வைத்து இறக்கி கொத்தமல்லியை தூவினால் சுவையான கேரளா ஸ்டைல் வறுத்து அரைச்ச முட்டை குழம்பு ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு சமையல் குறிப்பில் சந்திக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ